இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டும் டிஃபிகல்ட்டும் கூட. பிகாஸ் வீட்டில் இருந்து படிக்கிறனால வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். மென்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் அம்மா அப்பா படுற கஷ்டம், ஃபினான்ஷியலாக பார்க்குற எல்லா கஷ்டம், அப்புறம் வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டே படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டே தான் நான் வந்து படித்தேன். ஸோ அதனால் கூட எனக்கு 4 வருஷம் ஆயிருக்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து இங்கே நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்னென்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே மிடில் கிளாஸ் ஃபேமிலியே தான் இருக்காங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க அம்மா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பட்ட கஷ்டம் வந்து படக்கூடாது, நமக்கு கிடைக்காத வாய்ப்பு எல்லாமே வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சி போராடுறவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேஜும் வந்து ஒரு ரெக்கக்னிஷேஷனே கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி தான் என் அம்மா அப்பாவும். அப்புறம் வந்து லைஃப் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, லைஃப் வில் கிவ் யூ ஆன்சர்ஸ் இன் 3 வேஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ன்னு சொல்லி நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துரும். செகண்ட் வந்து நோன்னு சொல்லி வில் கிவ் யூ பெட்டர். தேர்ட் வந்து வெயிட் பண்ண வச்சு வில் கிவ் யூ த பெஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட்டை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் அப்பா அம்மாவை வந்து லாஸ்ட் என்ன சப்போஸ் கிளியர் பண்ணியிருந்தேன்னா என் அம்மா அப்பாவை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்னால் ஏற்றிருக்க முடியாது. அப்புறம் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை வந்து வெளியில் தேடாதீங்க. உங்கள் அம்மா அப்பா தான் ஒரு பெரிய மோட்டிவேஷன். எனக்கு அப்படி தான் என் அம்மா அப்பா. நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் அப்பாவை தான் நினச்சிப்பேன், இவருக்கு எப்போ நம்ம அந்த சுமையை குறைக்க போகிறோம்னு நினச்சி தான் நான் படிப்பேன். ஸோ நீங்களும் மோட்டிவேஷனை வந்து உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி படிங்க, சீக்கிரம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க.